அருமை தோழர்களே, நண்பர்களே, காலத்தின் தேவை கருதி மிக சுருக்கமாக இந்த வரவேற்புரை தலைமை முன்னிலை என்பதை எல்லாம் தவிர்த்து நேரடியாக செய்திக்கு வந்து விடுவது என்கிற வகையில் என்னை பேச அழைத்திருக்கிறார். பேராசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருமே சமூக சிந்தனையாளர்கள், சமூக நலத்தின்பால் அக்கறை கொண்டு களப்பணியாற்றக்கூடிய செயல் வீரர்கள். எனவே உங்களுக்கு அவரை மிக நன்றாக தெரிந்திருக்கும். அவர் எழுதியிருக்கிற இந்துத்துவ பாசிசத்தின் உச்சகட்டம் ராமராஜ்யம் என்கிற இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுக கூட்டம். நூல் ஏற்கனவே வெளிவந்த நூல், வெளிவந்தது என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு ஊரிலும் போய் வெளியீட்டு விழா என்று நடத்துவதை விட இதை போன்ற அறிமுக கூட்டம் என்கிற அளவில் கடந்த முறை ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே அவர் எழுதிய இரண்டு நூல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த இந்துத்துவ பாசிசத்தின் உச்சகட்டம் ராமராஜ்யம் என்கிற நூலை அறிமுக கூட்டத்தை அண்ணன் வழக்கறிஞர் கென்னடி அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இங்கே எனக்கு அடுத்து வழக்கறிஞர் அம்மையார் பானுமதி அவர்கள் உரையாற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியாக ஏற்புரை நிகழ்த்துவதற்காக பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்திருக்கிறார்கள். இடையில ஒரு சில மணித்துளிகள் நான் இந்த நூலை பற்றி சில செய்திகள், மற்ற சில பொதுவான செய்திகளை பேசி இந்த நிகழ்வு நிறைவடைய இருக்கிறது. இங்கே எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் கென்னடி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலை பற்றி சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடி என்கிற இந்தியாவினுடைய பிரதமர் திருவரங்கத்திற்கு வருகை தருகிறார். நாளை காலை வருகிறார். ஒரு வார காலமாக அதற்கான முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், இன்றைக்கு ஏடு கெடுபடி என்று சொல்வார்களே அதே போல நிறைய கெடுபடிகளோடு காவல்துறை ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படவில்லையே தவிர மற்ற அதற்குண்டான அத்துணை ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹிட்லர் ஒரு இடத்திற்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கான உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்கிற பெயராலே நடைபெறுகிற கெடுபிடிகள் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மக்கள் எதற்கு இந்த நாளில் இவர் வந்து தொலைக்கிறாரு அப்படின்னு கேட்கிறான். தவிர யாரும் வந்து அடடா ராமராஜ்யம் அமைக்க போறாங்க, ராமருக்காக இவர் வந்து தண்ணீர் எடுக்க வர்றாரு, அதை இவனை இப்போ ஒரு நாள் இதை கலப்பி விடுறான். ரூபா நோட்டு வந்துச்சுன்ட்டான், ராமர் படம் போட்டு ரூபா நோட்டு வந்துச்சு, அம்மா மண்டபத்தில் வந்து தண்ணி எடுக்கிறாரு, அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அயோத்தி கொண்டு போகிறாரு, ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு அப்படின்னு இப்போ கதை நிறைய அந்த வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து நிறைய கதையாடுச்சு. அதில் பார்த்துட்டு சொன்னால் இவர் வர்றாரு, வந்துட்டு கோவிலில் சாமி கும்பிட்றாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ராமருடைய குலதெய்வம், ராம எங்கே பிறந்தான், அயோத்தியில், அயோத்தியில வடக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற வேற யாருக்காவது குலதெய்வம் தமிழ்நாட்டில் இருக்குதா? இருக்கிற மக்கள் யாருக்காவது குலதெய்வம் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு யாராவது இதுவரைக்கும் குலதெய்வ வழிபாடுன்னு வந்திருக்கிறானா? கிடையாது. ஆனா ராமனுக்கான குலதெய்வம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் அப்படின்னு அது ஒரு பல கதையாடல்களிலே அதுவும் ஒன்று. உச்சி பிள்ளையார் கோவிலுக்குள்ள நான் போய் பார்த்துருக்கலாம். அந்த பிள்ளையாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் உச்சி பிள்ளையார் மண்டையில் ஒரு குழி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததா யாரும் போய் பார்த்ததில்லை. இவ்வளோ ஒரு கதை. ராமாயண போர் முடிந்ததற்கு பிறகு விபீஷணன் என்ன வேண்டும், விபீஷணனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது விபீஷணன் எனக்கு அந்த ரங்கநாத சிலையை பரிசாக கொடுங்கள், அது இச்சவாக வம்சத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வைத்து பூஜித்து கொண்டு வரக்கூடிய அந்த சிலை, அதை பரிசாக கொடுங்கள் என்று கேட்டு அதை வந்து வடக்கே இருந்து அவனை எடுத்துக்கொண்டு விபீஷணன் இங்கே வந்ததாகவும்,
வரும் பொழுது காவிரி கரையோரம் வந்ததற்கு பிறகு காலி கடன்கள் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதலினாலே இதை பக்கத்தில் எங்கேயாவது வைக்கணும். ஆனால் வரும்போதே அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க, இதை இடையில எங்கேயும் வச்சிடாத, வச்சேன்னா அங்கேயே நிலை பெற்றுடும், அதனால இதை கீழே தரையில் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்கே காவிரி கரைக்கு வந்த உடனேயே பார்த்தா இவருக்கு காலை கடன் கழிக்கணும், சுற்றி முற்றி பார்க்கறாரு, கீழே வைக்க முடியாது. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அந்த பையனை கூப்பிட்டு இதை கையில் வச்சுக்கோ, நான் போய் காலை கடன் கழிச்சுட்டு வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பையன் கீழே வச்சுட்டான், வச்ச உடனே அது சீரகத்தில் அப்படி நிலை பெற்று விட்டது. அந்த பையன் வச்ச உடனே அவன் தலையில் ஓங்கி புட்டுனதாகவும் யாருமே சொல்லுவோம். அந்த குழி அப்படியே அந்த பையன்தான் உச்சி பிள்ளையாருக்கும், அந்த குழி இன்றைக்கும் உச்சி பிள்ளையாருடைய தலையில் இருப்பதாகவும் காலங்காலமாக ஒரு கதை. இப்ப பகுத்தறி உள்ளவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அயோத்தியிலிருந்து விபீஷணன் கிளம்பியதிலிருந்து காலை கடனே கழிக்கவில்லையா? எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கணும், ஏன் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து அவருக்கு ரொம்ப அவசரமா தாண்டாலட்சி மாத்திரை இங்க வந்துதான் கொடுத்தானா? இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, கேட்டா நம்மளை வந்து நாத்திகர்மா. நீங்க எப்படிலாம் கேட்கறதுனால தாங்க ராமராஜ்யம் அமைக்க முடியல, நீங்க எல்லாம் நாத்திகர் அப்படின்னு சொல்றேன். அயோத்தியிலிருந்து கிளம்பி பட்டாபிஷேகம் முடிஞ்சு வர்ற ஒரு ஸ்ரீரங்கத்தில் வந்துதான் காலை கடன் கழிக்கிறார். இது ஒரு செய்தியாக, ஒரு கதையாக. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்களில அந்த ராமாயண கதையோடு பின்னி பிணைந்து இதை பற்றியெல்லாம் பேராசிரியர் அவர்கள் மிக விரிவாக ஆய்வு செய்து எந்த காலகட்டத்தில் இந்த ராமாயண கதை என்பது தமிழ்நாட்டோடு பின்னி பிணைக்கப்பட்டது, ராமன் என்பவன் ஒரு கதை நாயகனாக இருந்தவன் எப்படி ஒரு வரலாற்று நாயகனாக மாற்றம் பெறுகிறான், வரலாற்று நாயகனாக மாற்றம் பெற்றவன் எப்படி ஒரு தத்துவத்தின் தலைவனாக ஆக்கப்படுகிறான், ஒரு தத்துவத்தின் தலைவனாக ஆக்கப்பட்டவன் இப்பொழுது எப்படி பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சிக்கு ஒரு தலைமை வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறான், எப்படி ஆக்கப்படுகிறான் என்பதை எல்லாம் மிக விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார், நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய மலை கோயில் ஒன்று இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு பாறை ஒண்ணு அப்படியே உருண்டு உருளாம அப்படியே நிக்குது அந்த இடத்துல. அது புவியீர்ப்பு விசையினுடைய பெயராலே இயற்பியல் தத்துவம் தெரிந்தவர்களுக்கு அது எதனால அப்படி நிக்குதுன்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு அந்த பாறை மேல. அங்க இருக்கிறவன் சொல்றான், இது என்ன, இது ஏன் பிடிக்குன்னா, ராமனு சீதை இங்க படுத்திருந்தாங்க, பாறை உருண்டு வந்துச்சு, ராம அப்படியே தேடுனாரு, அந்த கட்டவரை அச்சு பாருங்க, பாறை அந்த இடத்துல நிக்கிற பாறைக்கு ராமனோட சேர்த்து ஒரு கதை. இன்னொரு இடத்துல ஒரு குளம் இருந்தா அந்த குளம் குட்டை இருந்தா அதோட சேர்த்து ராமாயணத்தோடு பின்னிப்பிணைந்து ஒரு கதை. இது எல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, உள்ளபடியே வால்மீகி ராமாயணத்தின்படி ராமன் வந்து ஒரு கதை மாந்தனே தவிர பெரிய வரலாற்று நாயகனோ ஒரு பெரிய இதிகாச தலைவனோ அல்ல. கம்பராமாயணம் எழுதப்பட்ட தமிழ்நாட்டில் கம்பராமாயணத்துக்கு பிறகுதான் ஐயா அவர்கள் அந்த செய்தியை இந்த நூலிலே ரொம்ப தெளிவாக, பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு பிற்கால சோழர்கள் காலத்திலே பல்லவர்கள் ஆட்சியிலே தான் இந்த மனு தர்மம் என்கிற இந்த வடநாட்டு சரக்கு இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நிலைப்படுத்தப்பட்டு பிற்கால சோழர்களுடைய ஆட்சியில அது இன்னும் மேலோங்கி செழித்து வளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கம்பன் வந்து என்ன பண்றான்னா கம்பராமாயணம் பண்ணிக்கிறான். பெரியார் வந்து வால்மீகியை விமர்சித்ததை விட, அது கொஞ்சம் பேசுபாச விமர்சிச்சு, அந்த வால்மீகி ராமாயணத்தை ஆய்வு செய்து ராமாயண பாத்திரங்கள் என்கிற நூலை படைத்திருக்கிறார். ஆனால் கம்ப ராமாயணத்தை மிக கடுமையாக பேசியிருக்கிறார், கம்ப ராமாயண எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார். ராமாயண எதிர்ப்பு என்பது திராவிடர் இயக்கத்தின் தொடர் ஒரு பிரச்சார முழக்கமாக ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டு கொண்டே வந்தது. திருவாரூர் தங்கராசு அவர்கள் ராமாயணத்தை பற்றி அக்குவேறு ஆணிவேராக அலசி அவர் ஒரு நாடக அளவில்
ஊர் ஊராக கதா காலட்சேபம் என்கிற அளவிலேயே அதை பற்றி பேசியிருக்கிறார். நாடக வடிவிலேயும் எழுதியிருக்கிறார். 1925 குடியரசு பத்திரிகை தொடங்கப்பட்ட காலத்தில் ஒரு அதற்கு அடுத்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளாகவே 26-27 பண்டிதர் ஈமு சுப்பிரமணிய பிள்ளை என்பவரை கொண்டு சந்திரசேகர பாவலர் என்கிற புனைப்பெயரிலே பண்டிதர் ஈமுசு அவர்கள் ராமாயண ஆராய்ச்சி என்கிற ஒரு தொடர் கட்டுரை எழுதி அது கிட்டத்தட்ட ஒரு தலையணை அளவுக்கு ஒரு புத்தகம் ராமாயண ஆராய்ச்சி என்று இன்றைக்கும் அந்த பதிப்பு கிடைக்கிறது. கொஞ்சம் படிப்பதற்கு சிரமமாக இருக்கும் பழங்காலத்தில். அன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அந்த பண்டித தமிழிலே அவர் எழுதியிருந்தார். அதை போல பெரியார் மாதிரி இந்த ராமாயண எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஒரு தொடர் பிரச்சாரமாக செய்து வந்தவர்கள் இந்தியாவில் எந்த தலைவர்கள் இல்லை. அந்த அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார், மாற்றுக்கிறதில்லை. ஆனால் அதை ஒரு வேலை திட்டமாக வைத்துக் கொண்டவர், ராமனை ராமாயணத்தை வேலை திட்டமாக வைத்துக் கொண்டவர், எதிர்ப்பதை ஒரு வேலை திட்டமாக வைத்துக் கொண்டவர் தலைவர் தந்தை பெரியார். கடந்த சில ஆண்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். என்ன நிகழ்ச்சி என்று கேட்டால், சேலத்தில் நடைபெற்ற மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தில் ராமனை செருப்பால் அடித்தார்கள், அதற்கு 50வது ஆண்டு விழா. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடு எங்கேயாவது உண்டா? செருப்பால் அடி வாங்கினதுக்கு 50வது ஆண்டு விழா நடத்தின கட்சி உலகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அந்த செய்தியை ஏதோ ஒரு விழாவில் ஒரு நடிகர் பேச அது ஒரு பரபரப்பான உடனே இவன் பூந்து குறுக்க பூந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ரீ ராமபிரானை செருப்பால் அடித்த 50வது ஆண்டு நினைவு அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஊட்டி சேலத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்தினான். அது ஒன்றும் இல்லை, சாதாரண சங்கதி. ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து ஊர்வலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த புராண இதிகாச பாத்திரங்கள்லாம் எப்படி அப்படிங்கிற அந்த சித்தரிப்பு. ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கு எவ்வளோ கெடுபடி நடக்குதே, இந்த ஸ்ரீரங்கத்தில் கல்லுக்களையத்தோடு ராமன் சீதை வேடம் அணிந்து கையில் கல்லுக்களையம் ஏந்தி ஒரு கையில் மாமிசத்தை மாட்டு மாமிசம் ஆட்டு இறைச்சியை கையில் வைத்து கொண்டு பெரிய பீஸாக கையில் வச்சுக்கிட்டு ஊர்வலம் வந்திருக்கிறாங்க பெரியார் தொண்டர். நீ கேளு, ராமன் குடிச்சானாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன். ராம கறி தின்னானாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த துணிச்சலோடு துண்டரி கேட்ச் அடித்து இத்தனையாவது காண்டம் இத்தனையாவது சர்க்கத்தில் வால்மீகி ராமாயணத்தின்படி ராமன் குடித்திருக்கிறான், ராமன் வந்து இறைச்சி உண்டு இருக்கிறான், அதற்கு எங்கள் இடத்துல ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீரங்கம் 4 வீதிகளை சுற்றி திராவிடர் கழக தோழர்கள் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஊர்வலமாக வந்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுதும் இந்த புராண இதிகாச பாத்திரங்களை ஓவியமாக அதை போலவே விளம்பர பதாகைகளாக தீட்டி எடுத்து வருவார்கள். அப்படி சேலத்தில் எடுத்து வரும் பொழுது ஒரு செருப்பை எடுத்து ஜனசங்கத்துக்காரன், அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மூத்த அமைப்பு ஜனசங்கம், அந்த ஜனசங்கத்து கட்சிக்காரன் என்ன பண்ணா, கருப்பு கொடி காட்ட போறோம், இந்த மூட நம்பிக்கை ஒளி ஊர்வலத்தை பெரியாருக்கு எதிர்ப்பா, நாங்கள் கருப்பு கொடி காட்டணும்னு அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர் என்ன பண்ணார், கருப்பு கொடி தானே காட்டணும், ஓரமா அவரே கருப்பு சட்டை போட்டு வர்றவர், நீ கருப்பு கொடி காட்டுறேன்னா ஓரமா நின்று காட்டுன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தாச்சு. அவங்க கருப்பு கொடி காட்டுறாங்க, காட்டும் பொழுது ஊர்வலம் அந்த இடத்த நெருங்குது. நெருங்கும் போது ஜனசங்கத்துக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஒரு செருப்பு எடுத்து நேராக பெரியார் மேலே அடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக அடித்தான். அடித்தது அது பெரியார் மேலே படலை, பக்கத்தில் அதுக்கு அடுத்த வண்டியில் வந்து ஒரு தோழர் மேலே பட்டுச்சு. அவர் பார்த்தாரு செருப்பு எடுத்து, அந்த கையில் எடுத்து பார்த்தாரு செருப்பு, ஒரே ஒரு செருப்பு. அவர் வந்த வண்டி ராமன் படம் வந்த வண்டி, போட்டாரு ராமன் படத்தில். நீ செருப்பு எடுத்து பெரியார் அடிக்கிறதுக்கு வீசினேன், அந்த செருப்பு முன்னாடி இருந்த ராமன் வண்டியில் விழுந்தது. விழுந்த உடனே அந்த தோழர் என்ன பண்ணாரு, ஆத்திரத்தில் ராமன் படத்தை செருப்பார் அடித்தாரு. பக்கத்தில் இருக்க தோழர் பார்த்துட்டுப்பாரா, அவர் போட்ட செருப்பை வெட்டி அவர் அடித்தார், இன்னும் 2 தோழர்கள் அடித்தாங்க, அவ்வளோதான். இது ஒரு திட்டமிட்ட முயற்சியோ அல்லது இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னும் அல்ல. அவன் செருப்படுத்து வீசினதுனால அந்த படம் அடிபட்டது. அது வீசாமல் இருந்தது அது பாருக்கு படம் ஊர்வலமாக போயிருக்கும். இவன் செருப்படுத்து பெரியார் மேலே வீசணுங்கிறதுனால ராமன் செருப்படி வாங்க வேண்டியதாக போச்சு. இவ்வளவுதான் அந்த சங்கதி. இதற்கு 50வது ஆண்டு நினைவு விழான்னு போட்டாங்க. அப்ப இந்த ராமாயண எதிர்ப்பை ஒரு தொடர் பிரச்சாரமா இந்தியாவிலேயே தொடர்ந்து பெரியார் முன்னெடுத்துக் கொண்டே வருகிறார். அவர் அள்ளி அரசாணி கதையோ மதுரை வீர கதையோ உடநம்பிக்கை ஒழிப்பு என்பது வேறு, ஆனால் அதே நேரத்தில் இதை போன்ற நாட்டார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை மிக கடுமையாக பெரியார் விமர்சித்தவர் அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐயா பேராசிரியோ பரமசிவன் அவர்களது நூல்களை வாசிக்க வேண்டும். பெரியாரின் நுட்பமான அந்த வடபுல எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு, பிற்காலத்தில் இவர்கள் ராமனை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டை சூறையாட வருவார்கள்
என்பதை உணர்ந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை தொடர்ந்து செய்து வந்தார். அந்த வகையில இந்த நூலிலே அதை பற்றிய அந்த பெரியாருடைய அந்த ராமாயண எதிர்ப்பு, அது எப்படி எல்லாம் வளர்ந்தது, இவர்களுடைய அந்த ஆரிய ஆதிக்கம் எப்படி இங்கிருந்து வடக்கில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்தது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் ஐயா ஜெயராமன் அவர்கள். அருமை நண்பர்களே, பெரியார் வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பார்க்கிற பார்வை என்பது மிக நுட்பமான பார்வை. மகாபாரதம் என்பது அவர்களுக்குள்ளாக நடந்த பங்காளி சண்டை, அது ஒரு கதையாகும். ராமாயணம் என்பது அவர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்த பொழுது நடைபெற்ற நம்முடைய தெற்கில இருந்த தென் திசையை ஆண்ட மன்னர்கள், நம்முடைய முன்னோர்கள் அவர்களை எதிர்த்து நின்ற அப்பொழுதெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் ஒரு கதையான தொகுப்பு. அதனாலேதான் பெரியார் கற்பனை கதாபாத்திரமாக நீ நினைத்துக் கொண்டாலும் சரி, உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் சரி, நீ ராமன் என்று சொன்னால் நான் ராவணன் என்று சொல்லுவேன். நீ ராமனை உயர்த்தி பிடித்தால் நான் ராவணனை உயர்த்தி பிடிப்பேன். பெரியாருக்கு ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சா, 20 கை இருந்துச்சா, அதெல்லாம் கவலை இல்லை. நீ ராமன்னா நான் ராவணன், அவ்வளவுதான். அப்ப அவன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றான், இந்த பக்கம் வர்றான். நீங்க மகாபாரதம் அதற்கு முன்பாக அது என்ன ஆகுதுன்னா, அவனுக்குள்ள நடந்த பங்காளி சண்டை. அதுல பெரியார் ரொம்ப நுட்பமா என்ன சொல்றாருன்னா, அது வந்து அந்த ஆரிய சமூகமே நாகரிகம் பெறாத காட்டுமிராடி காலத்தில் நடந்த கதை, பாரத கதை. அதுல பாத்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் இருப்பான், அவன் ஒரு பக்கம் இருப்பான், மகாராணி ஒரு பக்கம் இருப்பாங்க. இவனுடைய விந்து அணுக்களை ஒரு பறவை கொண்டு போய் மகாராணிகிட்ட கொண்டு போய் சேர்க்கும், குழந்தை பிறக்கும், களையத்துல இருந்து குழந்தை பிறக்கும். இதை போன்ற கதையாளர்கள் அங்க வைத்திருந்தான். ராமாயணம் என்பது ஓரளவுக்கு அவன் நிலை பெற்று அரசாட்சி நடத்தி தன்னுடைய அந்த தர்ம பரிபாலனம் என்று சொல்வார்களே, தன்னுடைய அந்த மனு தர்மத்தை, தங்களுடைய வேத தர்மத்தை நிலைநாட்ட தொடங்கிய காலம். அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் நுழைக்க, தெற்கு நோக்கி நுழைக்க முயற்சி செய்யும் பொழுது அதை எதிர்த்து நின்றவர்கள் தான் நம்முடைய ஆள். நீ யாகம் பண்றியா, உன் இடத்துல பண்ண, என் இடத்துல நுழைய. இதுதான் தாடகை சொன்னார். தாடகை என்ன அந்த என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து யாகம் பண்ண, இங்க வந்து குடிச்சிட்டு கூத்தடிக்க, சோமபானம் சுறாபானம் சாப்பிட, இது தடை செய்யப்பட்ட பகுதி, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நாடு, எனவே இந்த வனத்துல நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுதுதான் அவர்களை ராமன் அழி. அதற்காகத்தான் விஸ்வாமித்ர போய் அரசன் சபையில, தசரதன் சபையில ராமனை கூட்டிட்டு வர்றான். சின்ன பையனா இருந்தாலும் இவன் அடிப்பான், வில்வித்தையில தேர்ந்துவன், எங்களுக்கு யாகத்திற்கு எங்களுடைய வேள்வியை வளர்ப்பதற்கு பிராமணர்களுடைய அந்த வேள்வி தீக்கு இடையூறாக, எங்களுடைய முயற்சிகளுக்கு இடையூறாக தெற்கே இருக்கிற ராட்சதர்கள் திராவிடர்கள் அவர்கள் வந்து இடையூறு பண்றாங்க, அவங்களை அழிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு வர. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் முன்னோக்கி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்த பொழுது நம் ஆட்கள் எதிர்க்கிறார். இதுதான் ஒட்டுமொத்த ராமாயணம். ஒரு கட்டத்திற்கு பிறகு ஐயா அவர்கள் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிற செய்தியின்படி பல்லவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி போகும். ராமாயண எதிர்ப்பு, ராமன் எதிர்ப்பு, வடவர் ஆதிக்க எதிர்ப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்பட்டு நம்முடைய சிந்தனையிலேயே அந்த ராமபோதை ஏற்றப்பட்டு எங்கு பார்த்தாலும் ராமாயண மண்டபங்கள் உருவாக்கப்படுது. அந்த ராமனுடைய கதையை புகழ்ந்து பேசுவதற்காக மண்டபங்கள் உருவாக்கப்படுது. அரசன் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக சித்தரிக்கப்படுகிறார். அதை பற்றியெல்லாம் இந்த நூலில மிக அருமையான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அதாவது இங்கே ஏற்கனவே இருந்த அந்த மாளிகை வழிபாடு இருக்கிறதே, திருமால் வழிபாடு, அந்த மாளிகை வழிபாட்டை இவர்கள் எப்படி சூறையாடி அதை கொண்டு போய் ராமனோடு முடிச்சு போட்டு அந்த ராமாயண கதையோடு தொடர்பு படுத்தி இவர்கள் எப்படியெல்லாம் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த அந்த சைவ வைணவம் என்று சொல்வார்களே அந்த வழிபாட்டை சிதைத்து மாளிகை வழிபாட்டோடு இதை முடிச்சு போட்டான். அதற்கு பயன்பட்டவன் தான் கம்பன். அதனாலேதான் பெரியார் வால்மீகியை விட கம்பனை மிக கடுமையாக கண்டித்தார். ஒருகை கூழுக்கு ஆசைப்பட்டு இந்த இனத்தை காட்டி கொடுத்த கயவன் கம்பன் என்று வால்மீகி அது நடந்ததை பார்த்ததை ஏதோ அவன் எழுதுனான்.
வடக்கையோ வால்மீகி ராமாயணம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது. பேசுவான் உள்ளபடியே வால்மீகி ராமாயணத்தை அப்படியே முற்று முதலாக அச்சு போட்டாலே பல பேரு ராமனை கடவுளா நினைக்கிறத கைவிட்டுருவான். இங்கே கம்பன் பயன்பட்டதை போல வடக்கே துளசிதாஸ் என்கிற ஒரு மனிதன் பயன்பட்டான். வடக்கே இன்றைக்கும் துளசிதாஸ் ராமாயணம் தான் பெரிய ராமாயணம். அங்க இருக்கிற பெரிய படித்த புலவர்களுக்கு பண்டிதர்களுக்கு வேணும்னா அந்த வால்மீகி ராமாயணம் தெரியலாமே தவிர, துளசிதாஸ் ராமாயணம் பரவிய அளவிற்கு வால்மீகி ராமாயணத்தை அங்கு பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ள. அந்த வால்மீகியை பற்றியும் மிக அருமையாக ஆய்வு செய்திருக்கிறார் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள். இதுவரைக்கும் வால்மீகி என்பவன் ஒரு திருடன், ஒரு வேடன், ஒரு வேடுவன், ஒரு காட்டிலே இருந்தவன். அப்படி காட்டிலே அவன் திருடி கொள்ளையடித்துக் கொண்டிருந்த பொழுது நாரதர் வரும் பொழுது நாரதர் அவர்கிட்ட போய் வால்மீகி கொள்ளையடிக்க போறான். அப்ப வால்மீகி முட்டா போயிடலாம். ஏன்னா நாரதர்கிட்ட என்ன இருந்தது? ஒரு தம்புராவை தவிர என்ன இருந்துச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு? அவர்கிட்ட என்ன விலை உயர்ந்த பொருள் இருந்துச்சு? இவன் புராண கதைப்படி ஒண்ணும் கிடையாது. முதல்ல ஒரு திருடன் கண்ணக்கோள் வைக்கிறான்னா அந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு அதை பார்த்துதான் பண்ணுவானே தவிர வெறும்பகிட்ட போய் கொள்ளையடிப்பானா? எப்படி காரணம் இருந்தா கூட பரிசு எவ்வளவு கனமா இருக்குன்னு பார்த்துதான் அடிப்பான் தவிர, இல்லைன்னா அவன் கத்துக்குட்டி திருடன். காலியான பரிசு அடிக்கிற போறான்னா அவன் கத்துக்குட்டி திருடன்னு அர்த்தம். அதை போல இந்த வால்மீகி என்ன பண்றான், போய் நான் அவன் சும்மா ஒரு சப்ளா கட்டையும் ஒரு தம்புராவும் வச்சுக்கிட்டு வர்றவன் அவன்கிட்ட போய் கொள்ளையடிக்கிறேன்னு நிறைய கொடுற அதை கலட்டு இதை கலட்டுன்னு அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணிருக்கிறான்? நீ வந்து திருடுற, இந்த திருடின பணத்தை எதற்கு செலவு செய்வ? அவங்ககிட்ட என் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு நான் செலவு செய்வேன். நீ திருடிய பணத்தில், நீ திருடுகிற அந்த செல்வத்தில் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் உன்னுடைய உறவினர்கள், அவர்களிடத்தில் போய் யாருக்கெல்லாம் நீ பங்கு கொடுத்துருக்கிறது வரைக்கும் அவங்க கிட்டலாம் போய் இந்த திருட்டு தொழிலால் ஏற்படக்கூடிய பாவத்தை பங்கு போட்டுக்க தயாரான்னு கேட்டு வா அப்படின்னு நினைப்பாங்க. வால்மீகி எல்லார்ட்டையும் போய் கேட்டோன்னே இன்னைக்கு என்ன பரிசு அடிச்சு அதை கொடுத்துட்டு கிளம்பு, பாவத்துல எல்லாம் நாங்கள் பங்கு போட்டுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் மனம் திருந்தி திருப்பி நாரதர்கிட்ட வர்றார். நாரதர் பாருங்க, அவன் அதுக்கு மேல முட்டா போயிடா இருந்திருக்கான். திருடனை போக்கு காட்டி அனுப்பிச்சிட்டமே நம்ம இந்த பக்கம் கிளம்புவோம் இல்லாம திருடன் திருப்பி வர வரைக்கும் அவனும் இருந்திருக்கான். உடனே அவன் அங்கிருந்து வந்து இந்த மாதிரி நாங்க பாவத்தெல்லாம் பங்கு போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் மனம் திருந்திட்டேன், உங்ககிட்ட திருடுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, நானும் திருடுற மாதிரி இல்லை, இப்போ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க மோட்சத்துக்கு அப்படின்ன உடனே ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னதா. இதுவரைக்கும் அப்படித்தான் பல பேர் நம்பிக்கொண்டிருந்தார். துக்ளக்கு சோ அவர்களுக்கு கிடைத்த ஆகச்சிறந்த அறிவாளி அவர் ஒருத்தர் தான். அவர் கூட அண்மையில் ஒரு பல காலத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி அண்மையில் கூட வந்துச்சு, இவர்கள் பிராமணர்களை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, யார் பிராமணர்கள், எங்கே பிராமணன்லாம் கூட தொடர் எடுத்தார். அது ஒளிபரப்பான தொலைக்காட்சி எது தெரியுமோ? ஜெயா தொலைக்காட்சி. எங்கே பிராமணன்கிற தொடர் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக்கப்பட்டது ஜெயா தொலைக்காட்சியில். அந்த துக்ளக்கு சோ தான் இவர்களுக்கு இருக்கிற பெரிய அறிவாளி. அதற்கடுத்து அதே துக்ளக் பத்திரிகை நடத்துகிற குருமூர்த்தி இன்னைக்கு அவர்களாலே மதிக்கப்படுகிற மிகப்பெரிய அறிவாளி. அவர் தான் தர்ம யுத்தத்துக்கெல்லாம் பிளான் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுக்குறவர். அப்படிப்பட்ட அந்த துக்ளக்கு சோ அவர் ஒரு பேட்டியில பல காலத்துக்கு முன்பாக சொன்னது இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், ஒரு திராவிட கட்சிக்காரங்கெல்லாம் பிராமணன் எதிர்க்கிறோம் பிராமணன் எதிர்க்கிறோம்னு சொல்றாங்களே, யார் பிராமணன், எங்க இருந்தான் பிராமணன்? இந்தியாவினுடைய மிகப்பெரும் இதிகாசங்களை எழுதிய மகாபாரதம், மகாபாரதத்தை எழுதிய அவர் பேர் என்னங்க? வியாசர். அவர் ஒரு மீனவருக்கு பிறந்தவர். வியாசர் பிராமணர் அல்ல, வால்மீகி பிராமணர் அல்ல, அவர் ஒரு வேடுவ குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பேசுறார். அதாவது அது துக்ளக் சோ நடத்துகிற கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது மோடி விசீரங்கத்துக்கு வர்ற மாதிரி தான், பல முறை வடிகட்டப்பட்டு கடைசியாக அவங்களுக்கு தேவையான ஆட்களை மேடையில் ஏற்றுவாங்க. அதை போல அந்த அந்த தொலைக்காட்சி பேட்டியிலும் பல கேள்விகள் முன்னேற்பாடாக தயாரிக்கப்பட்டு அவங்க கேட்கிறாரு, பதில் சொல்ற. அந்த பதிலில் இதை பதிவு பண்ற, வால்மீகியும் வியாசனும் பிராமணர்கள் அல்ல, ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தக்க சான்றுகளுடன் மிக அருமையா வால்மீகிங்கிறவன் பிராமணன், பார்ப்பனன், பார்ப்பன மேலாதிக்கத்தை பிராமண தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவன் அந்த காவியத்தை படைத்தான் என்பதை அருமையான சான்றுகளோடு எடுத்து காட்டியிருக்கிறான்.
இந்த நூலில். ஏன்னா நிறைய கற்றறிந்து அறிஞர் பெருமக்கள், பெரிய புலவர்கள், பெரிய ஆட்களை கூட இந்த இடத்துல கொஞ்சம் சறுக்குவாங்க, நிறைய படிப்பாங்க, ஒரு இடத்துல சறுக்கிடுவாங்க. என்னன்னா வால்மீகி யாருங்க, வியாசர் யாருங்க, கம்பர் யாருங்க, இவங்கெல்லாம் பார்ப்பானா? தமிழ் ஓதுனாங்களே, தேவாரம் திருவாசகம் பாடினாங்களே, அடே அப்பா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம நுட்பமா ஆராய்ந்து பார்த்தாதான் தெரியும், அந்த ஒரு அருமையான ஆய்வை செய்து தகுந்த சான்றுகளோடு வால்மீகி என்பவன் இவர்கள் சொல்லுகிற இந்த கட்டுக்கதைகளின்படி வேடுவ குலத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் ஒரு பார்ப்பனன் தான். ஒரு வேடங்கிட்ட போய் கையில மாட்டி அவன் வளர்ந்திருக்கலாமே தவிர அவன் பிறப்பிலே பிராமணன் என்பதை மிக முறையாக சரியாக நிறுவி இருக்கிறார். ஆனா கம்பன் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் சொன்னதை போல ஒருகை கூழுக்க ஆசைப்பட்டு இனத்தை காட்டி கொடுக்கிற அந்த கயமைத்தனத்தை செய்தவன் கம்பன். யாரோ ஆதரிக்கிறான், சடையப்பவல்லரோ குலோத்துங்க சோழன் காலத்தில் யாரோ ஆதரிக்கிறான். அந்த ஆதரவின் பெயராலே தன்னுடைய மித்த படிப்பு இன்னமும் கம்பராமாயணத்துல உள்ள ஒழுந்தவன் படத்தில் எதிரிக்கவே மாட்டான். அந்த அளவிற்கு தமிழ் சாதாரணமான சங்கதி அல்ல. கம்பராமாயணம் போன்ற ஒரு நூலை இனி ஒரு முறை படைத்துவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன், அவனுடைய தமிழ் அறிவு மெச்சத் தகுந்தது, போற்ற தகுந்தது, ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் அத்தனையும் இந்த இனத்தை பாழ்படுத்துவதற்கு பயன்பட்டது. அவனுடைய அறிவு, புலமை, திறமை அனைத்தும் இந்த இனத்தை பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி இழுத்து விட்டது. கம்பராமாயணம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ராமனை பற்றிய ஒரு பெரிய செய்தியே கிடையாது. அதையும் ஐயா அவர்கள் ஆய்வு செய்து சங்க இலக்கியத்தில் அந்த இதிகாசங்களில் இதிலெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே ராமாயணம் எந்தெந்த இடத்துல வருகிறது, எப்படியெல்லாம் குறிப்பிடுகிறார்கள், அந்த ராமனுடைய பாத்திரத்தை எப்படியெல்லாம் தீட்டி இருக்கிறார்கள் தமிழ் புலவர்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு கம்பனை பற்றியும் சொல்லுகிறார். சங்க இலக்கியத்தில் இருக்கு ராமாயண குறிப்புகள். நம்ம பெரியார் கேட்டாருங்க, நிறைய பேர் வந்து பெரியார் வந்து தமிழை படித்தாரு, தமிழ் காட்டுமிராண்டி மொழியை சொன்னாரு, தமிழ் இலக்கியங்களை ஒத்துக்கல அப்படின்னு பெரியார் கேட்டார். தமிழா உனக்கு என்ன மீதி, என்ன இருக்கு? சங்க இலக்கியத்தை யார் எடுத்து கொடுத்தா? பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கருத்துக்கள் இருந்த ஒன்று ரெண்டு பாடலை ஊர் ஊரா அலைஞ்சி தெரிஞ்சு அந்த பாடல்கள் தான் தொகுக்கப்பட்டு நமக்கு சங்க இலக்கியம் என்கிற பெயராலே கிடைத்திருக்கிறதே தவிர உள்ளபடியே இந்த 2000-2500 ஆண்டு காலத்துக்குள்ளாக தமிழனின் வரலாறு முற்று பெறவில்லை. அதற்கு முன்பாக மிகப்பெரிய பரந்த விரிந்த ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு தளத்திற்கு சொந்தக்காரர்கள் நான். நமக்கு கடைசியா காலத்துக்கு பெரியார் சொல்வார் பாருங்க, அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்லயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மிஞ்சி வேற கோர்ட் இல்லைங்கிறதுனால அதை ஏத்துக்கிறமே தவிர அது சரியானதுன்னு நாங்க ஏத்துக்கலையாம். அதை போல இருக்கிறதுல கடைசியா நமக்கு ரொம்ப காலத்தை பின்னோக்கி இருந்தா சங்க இலக்கிய காலத்துல நமக்கு அந்த சான்றுகள் கிடைச்சிருக்கிறதுங்கிறதுக்காக அதை சங்க இலக்கியம்னு ஒத்துக்கிட்டு அந்த இலக்கியத்தை வச்சுக்கிறமே தவிர அதில் இருப்பதே முற்று முதலாக முடிவான தமிழர்களின் வாழ்க்கை முறையானது அல்ல. நிறைய தம்பிமார்கள் இப்பொழுது என்ன தவறு செய்கிறார்கள் சொன்னா, எதை கேட்டாலும் சங்க இலக்கியத்துல இருக்கா, சங்க இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல ராமன் இருக்கா, ராமராஜ்யத்தை ஏத்துக்கிட்டு போறதா, சங்க இலக்கியத்துல பாரதத்தை பத்தி கூட வருது, அதுக்காக அதை ஏத்துக்க முடியுமா? அது அங்கே அப்பப்ப அங்கங்க இருந்தவன் பாடின பாடல்கள், இதுல சங்க இலக்கியத்துல இடைச்சர்கள் வேற நிறைய தனி பாடல்களை புலவர்கள் தங்களுடைய பாடல்களே உள்ள சொல்லி விட்டுருக்கிறாங்க. இதையெல்லாம் தொகுத்து கொடுத்தவர் உவே சாமிநாத ஐயர். அவர் போஜனம் ஆயிட்டான்னு கேட்கணும், உணர்வு உண்டாகி விட்டதா என்று கேட்க கூடாது என்று சொன்ன தமிழ் தாத்தா. எஜமானனை பார்த்தா போஜனம் ஆயிட்டான்னு கேட்கணும், வேலைக்காரனை பார்த்தா சோறு சாப்பிட்டியான்னு கேட்கணும். சோறுன்னு சொல்லக்கூடாது, சாதம் தான் சொல்லணும்னு சொன்னவர் நமக்கு வாய்த்த தமிழ் தாத்தா. இவன் பூவே சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தா என்று ஏற்றுக்கொள்ளுகிறான், பெரியாரை தமிழர் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது? மோடி வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் முடங்கி கிடக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போ கம்பன் என்ன செய்தான், சங்க இலக்கியங்களில் எந்தெந்த இடங்கள்ல இதெல்லாம் வருது, இதை பற்றியெல்லாம் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் அருமையாக ஆய்வு செய்து சொல்கிறார். ஒரே ஒரு செய்தி சொல்றேன், கம்பனுக்கு வடமொழி தெரியும், வடமொழி தெரியும், தமிழும் தெரியும்,
தமிழ் தெரியும்னா நாம பேசுற மாதிரி தமிழ் இல்லை. வெத்த படித்த மேதாவி தமிழ் இல்லை. வடமொழி அதுவும் அவருக்கு இருந்தது சாதாரண அறிவு இல்லை. வால்மீகி எழுதிய வடமொழியிலான அந்த நூலை படித்து அதில் இந்தெந்த இடங்களிலே தமிழ் பண்பாட்டிற்கு விரோதமான செய்திகள் இருக்கின்றன, எனவே அதை மாற்றி நாம் தமிழ் பண்பாட்டிற்கு தகுந்தார் போல எழுத வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இன்னைக்கே வந்து ஹெச் ராஜாவை தலைவராக போட்டா பிஜேபியா இருந்தாலும் தமிழை ஏற்றுக்க மாட்டான், அதனால அண்ணாமலையை போட்டாலும் நினைக்காம பாருங்க. அப்ப இதே பழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. வடக்க இருந்து வர்ற சங்கதி அப்படியே ஏத்துக்க மாட்டான், அதற்கு வந்து நாம சில முலாம் பூசணும், தமிழ் சாயம் பூசினால்தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி தமிழனுக்கு தகுந்தார் போல தமிழ்நாட்டுக்கு தகுந்தார் போல இந்த இனம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தன்னுடைய தமிழ் மொழி அறிவின் மூலமாக ராமன் அந்த அளவுக்கு உயர்த்தி கதாநாயகனாக காட்டி கடவுளாக காட்டுற அளவுக்கு காவியம் படைக்கிற திறமை கம்பன் இடத்துல இருந்தது. இது அப்படியே திருக்குறள் உலக பொதுமறைங்கிறோம், உலகத்துக்கே அறிவு சொன்ன நூல்ங்கிறோம், அதில் இல்லாத செய்தியே இல்லைங்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு ஒரு 2000 வருஷம் போட்டு திருக்குறளுக்கு பேர் என்ன தெரியாது. திருக்குறளுக்கு பேர் என்னங்க? குறள்னா குறுகிய வடிவம். முன்னாடி எதையும் கொஞ்சம் சிறப்புக்குரியத திரு போட்டு சொல்றது நம்மளுடைய வழக்கம். திருக்குறள் வள்ளுவர் தான் இந்த பேரை வச்சாரா எல்லாம் தெரியாது. ரெண்டே அடியில் இருந்துச்சு, குறுகிய வடிவமா இருந்துச்சு, குறள்னு பேர் வச்சுக்கிட்டோம். முன்னாடி திரு என்கிற அடைமொழி சேர்த்து திருக்குறள் என்று சொல்லிக்கிறோம். திருக்குறள் இருக்கு. உலக பொதுமறை, உலகத்திற்கெல்லாம் நீதி சொல்லக்கூடிய ஒரு நாடு, நாட்டின் மன்னன், மன்னனுக்கு வாய்க்கிற அமைச்சர், அந்த மன்னனின் படைபலம், அந்த மன்னனுக்கு வாய்க்கிற குடிமக்கள், அந்த குடிமக்கள் நடைபெற அந்த குடிமக்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை, மன்னன் அந்த குடிமக்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மன்னன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும், அத்தனையும் டாப் டு பாட்டம் கரெக்டி மேஞ்சிருக்கிறார் திருவள்ளுவர். உண்மையா? கம்பனுடைய காலம் என்ன? திருவள்ளுவருக்கு ரொம்ப காலம், பல நூற்றாண்டு பின்னாடி வந்தவங்க கம்பன். அப்ப கம்பன் வந்து திருக்குறளை படிக்காமல் இருந்திருக்க மாட்டேன். பெரியார் கொண்ட பகுத்தறிவாளன் நான் என்ன சொல்றேன் இப்ப இந்த மேடையில், கம்பனின் தமிழ் அறிவுக்கு நிகழ்வில்லை சொல்றமா இல்லையா, உண்மையை ஒத்துக்கணுமா இல்லையா? அப்ப தனக்கு முன்னாடி இருந்த பெரும்புலவன் பெரும்பாட்டன் வள்ளுவனின் குறளை கம்பன் படித்திருந்தால் அவருடைய தமிழ் அவருடைய அந்த சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற பாங்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார், கம்பனுக்கு உள்ளபடியே தமிழ் பற்றும் தமிழ் அறிவும் தமிழ் உணர்ச்சியும் உலக மக்கள் இந்த குறளை படித்தறிய வேண்டும் என்கிற சிந்தனையும் எண்ணமும் இருந்திருந்தால் கம்பன் என்ன செய்திருக்க வேண்டும்? திருக்குறளை அல்லவா நீ வடமொழியிலே மொழிபெயர்த்திருக்க வேண்டும். அறிவு கட்ட பயனே வடமொழியிலே இருக்கிற ராமாயணத்தை எதற்கு தமிழிலே கொண்டு வந்து மொழிபெயர்த்தார்? அது மொழிபெயர்ப்புனா நேரடியாக மொழிபெயர்ப்பு கூட செய்யலங்க. தமிழுக்கு தகுந்தார்போல் மாற்றி 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 வடமொழி காவியத்தை சிறு அதிலிருந்து மூல கருவை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னுடைய தமிழ் அறிவின் பெயராலே தமிழ் இனத்தை தாழ்த்தினான் கம்பன். பெரியார் எரிக்க வேண்டும் என்று சொன்னார் கம்பராமாயணத்தை. தமிழ் அறிஞர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாவலர் சோமசுந்தர பாரதியார், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை போன்றவர்களிடத்தில் எல்லாம் பேரறிஞர் அண்ணா வாதாடி வென்றார். அந்த நூல் தீப்பற வேண்டும் என்கிற பெயராலே நூலாக வெளிவந்திருக்கிறது. கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா நீ நேரடியாக மொழிபெயர்த்திருந்தா கூட தமிழன் இந்த அளவுக்கு போய் அந்த வடநாட்டு வலையில விழுந்திருக்க மாட்டான் ஐயா. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ராமாயண அரசியல் என்பது எப்படி பல நூற்றாண்டு காலமாக திட்டமிட்டு திட்டமிட்டு இங்கே உருவாக்கப்பட்டது என்பதை எல்லாம் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மிக நுணுக்கமாக ஆய்வு செய்திருக்கிறார். சாதாரணமான சங்கதி இல்லை, வரலாற்று காலம் குறித்து. அதுக்கடுத்து அப்படியே படிப்படிப்படியா வந்து காந்தி நேரு சுதந்திர போராட்டம் என்கிற பெயரால இங்க பெரிய இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கம்,
விடுதலைக்கு பிறகு என்ன செய்வது, இதை பற்றி எல்லாம் அந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, அந்த சுதந்திர காலகட்டம். அந்த காலகட்டத்திலே விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று காந்தி என்ன கனவு கண்டார், நேரு என்ன மாதிரியான எண்ணம் கொண்டிருந்தார், அந்த காந்தி கண்ட ராமராஜ்யம் என்பது என்ன, காந்தி கண்ட ராமனுக்கும் காந்தி கனவு கண்ட அந்த ராமனுக்கும் இன்றைக்கு இருக்கிற ராமராஜ்யத்திற்கும், இன்றைக்கு மோடி அமைக்க விரும்புகிற ஆர் எஸ் எஸ் சங்கரிவார் கும்பல் அமைக்க விரும்புகிற ராமராஜ்யத்திற்கும் காந்தியினுடைய ராமராஜ்யத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக தெளிவாக தக்க சான்றுகளுடன் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருக்கிறார் அந்த ஆய்வு, நுணுக்கமான ஆய்வு. சாதாரணமான சங்கதியில் நூல் வந்து மிக மிக சிறியது, விரைவாக நீங்கள் படித்து முடித்து விடலாம், எடுத்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது, எடுத்த புத்தகத்தை நீங்க கீழே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு விறுவிறுப்பான நடை அவருடைய எழுத்து நடை, எளிமையான நடை. அதுதான் ரொம்ப இப்ப படிச்சவங்களுக்கு, நம்ம சில பேர் புத்தகம் எழுதுறது எப்படி எழுதுவாங்கன்னா, நாம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இருக்கு பாருங்க, அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், அதன் மூலமாக நாம எப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கிறத மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு எழுதுவாங்க. அது வல்ல எழுத்து நாம் தெரிந்து கொண்ட சங்கதி எவ்வளவோ இருக்கா, ஆனால் இந்த வாசகனுக்கு எந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பெரியார் சொல்லுவாரு, ஒரு மருத்துவர் எங்களுக்கு பேச்சாளர் பயிற்சி வகுப்புல ஆசிரியர் ஐயாக்கி வீரமணி அவர்கள் சொன்ன செய்தி, உனக்கு எல்லா செய்தியும் தெரியும் ஆனால் எந்த மேடையில் எதை பேசணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், அவர் படித்த புத்தகத்திலிருந்து எல்லா மாத்திரையும் எழுதுனா என்ன ஆகுது, நோயாளியோட நிலைமை. அஞ்சு வருஷமாக அவர் படித்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா மாத்திரையும் எழுதிக்கிட்டு இருந்தாருன்னா, போயா காலையில் ஒரு டஜன் போட்டுக்கேன், மத்தியானம் ஒரு ரெண்டு டஜன் போட்டுக்கேன், ராத்திரிக்கு ஒரு 20 மாத்திரை உள்ளதுக்கு போட்டு குப்பரை அடிச்சு பாடு அப்படின்னா மறுநாள் காலையில் என்ன ஆகுது. அதுதான் ஒரு பேச்சாளனோ எழுத்தாளனோ தன்னுடைய புலமையை காட்ட வேண்டும், தனக்கு தெரிந்ததெல்லாம் பேச வேண்டும் என்பது அல்ல. அந்த இடத்திற்கு அங்கு கூட்டம் என்பது எதை நோக்கி எதை குறித்து நடைபெறுதோ அதற்கான செய்திகளை சொல்ல வேண்டும். அப்ப இந்த நூல் எது குறித்து பேசுகிறது என்று சொன்னா, இன்றைக்கு இவர்கள் திட்டமிட்டு ராமராஜ்யம் என்கிற பெயராலே எப்படி இந்த அரசியலை அபகரிக்கிறார்கள், ஒரு முற்போக்கு அரசியலை எப்படி பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி இருக்கிறார்கள், இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், இந்த ராமராஜ்யம் என்பது எதை நோக்கி நகர்கிறது, அப்ப ராமராஜ்யம் அமைக்கப்பட்டால் அந்த ராமராஜ்யத்தில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் சாதாரண மக்கள், ஒரு பாமர மக்கள் என்று சொல்வார்களே, அவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான நடையிலே இந்த நூலை படைத்து தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை விட, படிக்கிறவர்கள் புதிதாக பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தின் பெயராலே இந்த நூலை படைத்திருக்கிறார். ராமராஜ்யம் வந்தால் என்ன நடக்கும் என்பதை விளக்கியிருக்கிறார். ஏற்கனவே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ ராமராஜ்யம் என்கிற பெயராலே என்னென்ன கூத்து நடக்குது, எவ்வளவு படுகொலைகள் எவ்வளவு, ஒரு ரெண்டே ரெண்டு செய்தி சொல்றேன். இந்த ராமராஜ்யத்துடைய யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற செய்திகள்லாம் அப்படிங்க, ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10வது கோடி பெண்ணுக்கு, அதாவது அந்த வீட்டுக்கு கேஸ் இணைப்பு, எரிவாயு இணைப்பு கொடுத்து 10வது கோடி கொடுங்க. இத்தனை கோடி மக்கள்ல 10வது கோடி ஆளுக்கு எரிவாயு இணைப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம், இனிமே அவங்க விறகடுப்புல சமைக்க மாட்டாங்க. இது குறித்து தினத்தந்தி பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதுற, தினமலர் பத்திரிகை எழுதுறத பத்தி நமக்கு கவலையே இல்லை, அவன் அதுதான் செய்வான். தினத்தந்தி எழுதுது வாரி ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக மோடி அரசு பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, அவர்கள் புகையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, நோய் தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இதே போல இலவச எரிவாயு இணைப்பெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாம் எழுதிட்டு கடைசி அது முடிக்கும் போது எழுதுறாங்க. ஏன்னா காலந்தோறும் கம்பன்கள் இருந்துகிட்டே இருப்பான்ல, அப்ப கடைசியா எழுதும்போது எழுதுறாங்க,
மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இதை போல விடிவு காலம் ஏற்படுவதற்கு அவர் கருணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலையங்க முடிஞ்சது. அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் சொல்லுவார், இந்த நாட்டை ஆரியம் எடுத்தது பாதின்னா ஆதித்த குடும்பம் எடுத்தது மீதி. ஐயா நீ தலையங்கம் எழுதுற, ஒரு தலையங்கம் என்பது ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய ஒட்டுமொத்த குரல் அது, அவங்க உன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது. அப்ப நீ என்ன எழுதணும், இதெல்லாம் எழுதுறல. 96-2001 ஆட்சிக்கு இடையில, அந்த 96 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி எப்படி இறங்கணும்னு கலைஞர் வந்தார் பாருங்க, தமிழ்நாட்டில் இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்தாகி விட்டது திமுக ஆட்சியில. நீ குறிப்பிடணுமா இல்லையா அதை பத்தி, அதை பத்தி எழுதணுமா இல்லையா, சொல்லலையா. அப்ப இவன் ராமராஜ்யம் எப்படி இருக்கு, நாம 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சதை இப்ப செஞ்சுட்டு அதை பெருமையா பீத்திக்கிறான். அதற்கு இங்கே இருக்கிற நவீன கம்பன்கள் ஆழ்வார்கள், கம்பநாட்டு ஆழ்வார்கள் துணை போகிறார்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்திருப்பீங்க, திமுக பார்த்திருப்பீங்க, அண்ணா திமுக பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் பார்த்திருப்பீங்க, வலதுசாரின்னு எவனாவது பார்த்திருக்கீங்க, வலதுசாரி. அப்ப நீ கம்யூனிஸ்டுக்கு இடதுசாரிகள போட்டிருக்கணும், அது யாரும் வலதுசாரி ரோட்ல ரைட்லயே போயிட்டு இருப்பாரா, ராங் ரூட்ல யாரும் ஒரு வலதுசாரி, நம்ம இது வரைக்கும் பாதசாரின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ராங் ரூட்ல போறவங்க அப்ப வலதுசாரியா, இது வலதுசாரி. மொத்தம் 5 பேர் விவாதத்துல உட்காடுறான், ஒருத்தன் வலதுசாரி, ஒருத்தன் பத்திரிகையாளர், அமையாறான் அவன் RSS பயிற்சி எடுத்தவனா இருக்கான், இன்னொருத்தன் பிஜேபி ஆதரவாளர். ஏன்னா பிஜேபின்னு நேரடியா ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான், மீதி 2 பேர் 3 பேர் அவன் போட்டு, மீதி 2 பேர் நம்ம ஆள் மல்லு கட்டிட்டு கிடக்கிறான். அவன் கூட அவன் வந்து ஏதாவது உண்மையை இப்ப பேராசிரியர் ஐயா ஜெயராமன் நூலை வச்சுட்டு இந்த நூல் பாருங்க இவ்வளவு சான்றுகள் இப்படி இருக்குன்னா, லபோதி போல் கத்தி அதை அந்த பிரச்சனையே வேற பக்கம் திசை திருப்பி விட்டுறாங்க. இந்த 3 பயிலும் சேர்ந்துக்கிட்டு இது தொலைக்காட்சி விவாதம், எல்லா தொலைக்காட்சியிலும் நடக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க ஆதிக்கத்தை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அப்ப இவங்க எல்லாம் யாருக்கு வேலை செய்யறாங்க, அப்ப இந்த இனத்தை காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு லாபகமா நுட்பமா இந்த தமிழ்நாட்டை அடகு வச்சே தீர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இப்ப தமிழ்நாட்டை அவன் காலடியில கொண்டு போய் வச்சிடுறதா, நாமெல்லாம் மீண்டும் மனு தர்ம ராஜ்யத்துக்கு போறதா. இப்போ டிவியில தொலைக்காட்சியில் விளம்பரம் போடுறானே, என்ன விளம்பரம், மோடி படத்தை போட்டு ஏதோ ஜல்சக்தியோ கில்சக்தியோ ஏதோ ஒன்று, எல்லா பேரும் சமஸ்கிருதம் ஆயிடுச்சு, அதுல ஒண்ணு என்ன போடுறான்னா குடிநீர் இணைப்பு. அவர் சொல்ற என்னுடைய லட்சியம், பாரத பிரதமரின் லட்சியம், அதுல இன்னொன்னு தமிழ்நாடு அரசு முதற்கொண்டு, தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முதற்கொண்டு பாரத பிரதமர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். முதல் கட்டமாக அதை ஒழிக்க வேண்டும். இந்திய பிரதமர் தான், இந்திய ஒன்றியத்தின் பிரதமர். எப்ப இருந்து நீங்க பாரத பிரதமர் எப்ப இருந்து போட ஆரம்பிச்சீங்க, தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கும் போது எல்லா இடத்துலயும் பாரத பிரதமர், பாரத பிரதமர். அப்ப இந்தியாங்கிறது என்ன காணா போயிடுச்சா, வித்து தின்னுப்பிட்டீங்களா, எங்க போச்சுது, சட்டு கடையில் அடகு வச்சுட்டீங்களா, ஏற்கனவே இந்தியான்னு உங்களுக்கு இருந்துச்சு, எங்க அது எப்படி வந்துச்சு பாரதம். மெல்ல 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 அந்த விஷத்தை நம்முடைய மண்டையிலேயே ஏத்திக்கிட்டே இருப்பான். அப்ப பிரதமர் சொல்றாரு, பாரத பிரதமர் அவருடைய கனவு, எங்களுடைய கனவு, அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் இணைப்பு. 2024 சொல்றேன், 1971 தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சியிலே குடிநீர் வடிகால் வாரியம் அமைக்கப்பட்டு விட்டது. அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்டு வீட்டு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்து முடிச்சாச்சு. நீங்க எங்கேயாவது குழாய் அடி சண்டை இந்த 30 வருஷத்துல பார்த்துருக்கீங்களா, நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்குறேன், முடிய புடிச்சுக்கிட்டு அடிச்சு இழுத்து புடிச்சுக்கிட்டு ஒரே ரகலையா இருக்கும். ஆனா இன்றைக்கு கிராமங்கள் தோறும் வீட்டுக்கு வீட்டு வீடு குடிநீர் இணைப்பு வந்து விட்டது. இதை நாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 70களிலே சாதித்த விஷயத்த இன்னைக்கு பேசுறாரு ராமராஜ்யம் அமைக்க போற ஒரு லட்சியம். என்னுடைய கனவு வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு கொடுப்பதுதான். அப்ப வடக்கு இருக்கிறோம் நம்மளை விட 150 ஆண்டு பின்னோக்கி இருக்கான். நீ அவன் மாடலை கொண்டு வந்து இங்க திணிக்கிற, இங்க இருக்கிற திராவிட மாடலை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம் இது, அதுக்கு இங்க இருக்கிற ஒரு 10 பேர் துணை போறான்னா, இதை போன்ற நூல்கள் எதற்காக தேவைப்படுகிறது சொன்னா, அருமை நண்பர்கள், ஒரு கைவாள் இது, ஒரு கேடயம் இது, ஒரு கருவி அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு.
அவர்களை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்களிலே கூட இந்த சமூகத்தை, இந்த இனத்தை, இந்த தமிழ்நாட்டை வடவனின் காலடியிலே காட்டி கொடுப்பதற்காக வைக்கிற கருங்காலிகளுக்கு அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு பேராசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் படைத்த இதை போன்ற ஆயுதங்கள் நமக்கு இன்னும் பல நூறு தேவை. அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நமக்கு வந்து வாய்த்திருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், நேரம் அதிகமாகிவிட்டது. அருமை தோழர்களே, பேராசிரியர் ஐயா அவர்களுடைய இந்த நூலிலே கடைசியாக முத்தாய்ப்பாக நான் சொல்ல விரும்புவது, எல்லாவற்றையும் அவர் நல்ல ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு, நீதி கட்சியினுடைய சாதனைகளை ராமராஜ்யத்திற்கு எதிரான போக்காக, ராமராஜ்யத்திற்கு எதிரான சிந்தனை வடிவமாக நீதி கட்சியின் சாதனைகளை பார்க்கிற ஒரு மகத்தான பார்வையை இந்த நூல் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீதி கட்சியை பொறுத்து இன்றளவுக்கும் பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட, மெத்த படித்தவர்கள் கூட என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு முதலாளித்துவ பூர்ஸ்வா கட்சி, அது ஒரு ஜமீன்தார்களின் கட்சி, அது வந்து ஒரு நிலப்பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. நண்பர்களே, நீதி கட்சியை குறித்த ஆழமான ஆய்வு பெரியாருக்கு முன்னோடிகள் அவர்கள், பெரியாரே முற்போக்கு சிந்தனையுடைய உச்சம் நாம பாராட்டோம் இல்லையா. பெரியாரே ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, நான் காங்கிரஸ்ல சேர்ந்து இந்த நீதி கட்சியை தூற்றுன தூற்று அவர்களை ஒழிச்சு கட்டணும் படாத பாடுபட்டு அழிச்சு ஒழிக்கிறதுக்கு நான் பயன்பட்டுட்டேன், அதற்கு பிராய சித்தமாக தான் இன்னைக்கு நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு பெரியார். ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது நீதி கட்சி கூட்டத்தை நடத்த விடாம அடிச்சதுல யார் முக்கிய பங்குனா, டாக்டர் வரதராஜில், திரு கல்யாண சுந்தரனா, தந்தை பெரியார், இந்த மூன்று பேரும் தான் நீதி கட்சி மேடைகளையே தங்களுடைய மேடைகளாக வசப்படுத்தியவர். அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுக்கு, அன்றைக்கு இருந்த ராஜாஜி சத்தியமூர்த்தி இவர்களுக்கு எல்லாம் பெரிய அளவிற்கு எளிமையான பாமர மக்களை கவரக்கூடிய தன்மை இல்லை. எனவே இவர்கள் மூன்று பேரும் நீதி கட்சி ஊரு ஊரு போட்ட மேடைகளை இவங்க காங்கிரஸ் வசப்படுத்தினாங்க, அதற்கு பிராயசித்தமா நான் உழைக்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டவர்கள் நீதி கட்சிகள். அவர்கள் காலத்திற்கு தகுந்தார் போல சில குறைகளில் நீங்கள் பார்த்தால், அந்த காலகட்டத்தில் என்ன சூழல், அரசியல் சூழல், சமூக சூழல் நிலவியது என்பதோடு சேர்த்து பொருத்தி பார்த்தால் தான் நீதி கட்சியினுடைய சாதனை என்பது நமக்கு புரியும். நீதி கட்சி தொடங்குகிற அந்த 1916 பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள், இன்றைக்கும் எடுத்து படித்து பாருங்கள். அந்த அறிக்கையை செயல்படுத்தவே நமக்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாம். அந்த அளவிற்கு முற்போக்கான சிந்தனை கல்வியில, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதில், எல்லா செய்திகளிலும் அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. தொழில்துறை எப்படி அமைய வேண்டும் என்பதில மிகப்பெரிய ஒரு சிந்தனை இருந்தது. கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்றவை எல்லாம் இன்னைக்கு தொழில்துறையில மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கிறது என்று சொன்னா நீதி கட்சியினுடைய அளப்பரிய உழைப்பு. சாதாரணமான சங்கதி இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற நூற்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே நிறுவியவர்கள், தமிழ்நாட்டிலே தொழில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்பியவர்கள், விவசாயத்தை நீ இன்னும் பழைய முறையில மாடு ஓட்டிக்கிட்டே செய்யாதேன்னு சொல்றதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி தலைவர்களுக்கு தான் அந்த பரந்த சிந்தனை இருந்துச்சு. விவசாயத்தை பற்றி மிக அதிகமாக சிந்தித்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தி பாருங்க, ஒரு 100 ஆண்டு பழமையான 1930-35 சுதந்திரத்திற்கு முன்பாக, விடுதலைக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டடங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த தூண் ஒன்று ஒரு ஆள் கட்டி பிடிக்க முடியாது. நீங்க அதை பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, வெள்ளக்காரன் கட்டின வெள்ளக்கார காலத்து கட்டடம், வெள்ளக்கார காலத்துல வெள்ளக்காரன், நமக்கு 47 முன்னாடினா வெள்ளக்கார காலத்துல வெள்ளக்காரன், 1920 பின்னும் 1935 முன்னும் அந்த கட்டடம் கட்டாயமாக கட்டப்பட்டிருக்கும். அது நீதி கட்சி காலத்திலே. தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தி பாருங்க, பொதுப்பணித்துறை பங்களா, இந்த கொள்ளடம் பாலம் இருக்கு பாருங்க, பனகல் அரசர் காலத்துல கட்டப்பட்டது. ஸ்ரீரங்கம் கொள்ளடம் பாலம், பனகல் இடிஞ்சு விடுது பாருங்க, பனகலரசர் காலத்தில் கட்டப்பட்டது. 100 ஆண்டு தாங்கிதான் அது எழுதி விடுது. சாதாரணமான சங்கதி அல்ல. அந்த நீதி கட்சியின் உழைப்பை பெருமனைப்படி போற்றி புகழ்வது மட்டுமல்லாமல், அந்த நீதி கட்சியினுடைய அந்த போக்கு இருக்கு பாருங்க, அந்த அரசியல் போக்கு, அது வடநாட்டு ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிரான போக்கு, ராமராஜ்யத்திற்கு, இவர்கள் நினைக்கிற மனுதர்ம ராஜ்யத்திற்கு
நேர் மாறான போக்கு என்பதை இந்த நூலிலே பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நூலை வாங்கி படியுங்கள், கருத்து தெளிவு பெறுங்கள், இதை கைவாள் ஆயுதமாக பயன்படுத்துங்கள். நன்றி, அன்பு, வணக்கம்.